उदारण मार्च इंडने पड़ता अभी तलिया पदा साधने पड़चिंग नल अब ना कटना ना उन्न आयुमाटे सरिया अमिल पाड़े एनिके अब पाती तमिल पाड़े एनिके पद इ तेरह एनूर मानव अब ओके तमिल मोल पाड़े मानव अधिकम आसर पे तेज विषय एपोमें वर्ष वर्ष अब अब ना पटना इध सिकल कयुक्त आयु पारवो पार्कण अब पड़ता उतमें इलाक रे विद्यासमें विषय बाधिक अब ना वो वो आयुण कारण इप्ली अलग वेपा तमक इलाकू अभी एनमचना ना आयु सिकल को उदाहरण अंद ना एपी आयु सिकल मतें पाकल राजेश्वरी डोपलोन प्लाजार यंगेल मत प्लाजार तमिल 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 दलाम तहुंडी अब ओके जूरांगन चालोन ओके इलक्य पणवल सार्जा इपड़ी सब केल वो इन वो आयु से मुन से आगे सोलानी मंडोर पंगाजी उन्तो सॉरी फक्तोर यांग मुंपंगारुही मीना प्लाजा तरहड़ा मत्त प्लाजरां कसुसास्त्र अन तमेल इपड़ीने ना एन्नोड़े सिक्कल लरंदे उन्मेले वंदे मोदना सुन्नद मदरी एन गोर सेधी पड़िचोने एन की केल्वी वरदे अपड़ी ना अदर ना एपड़ी अदर केपड़ी विड़े कान्पदे अपड़ी नी योसिच्चिता इन्द आमें पुला इदु वरों अदावदे मोदल्ले सिक्कल एनिकारण अमे इलाक्य पाड़मे अलक्य पाड़ी तेरह पणवल स्रम अभी ना योजना अवे कारण इवंक वो इलाक मुख्यमंत्री
பவித்ரா தேவி 2020ல எழுதின ஒரு ஆய்வு அறிக்கை ஆய்விதழில் வந்தது. லிட்ரேச்சர் இன் லாங்குவேஜ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அவர் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஆய்வேட்டில் வந்தது, ஆய்விதழில். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் நிறத்தில் அடையாளப்படுத்தியவையெல்லாம் வந்து படிக்கும் பொழுது எனக்கு இது உண்மையா இது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ லிட்ரேச்சர் கேன் பி த பிரைமரி மெட்டீரியல் ஆஃப் டீச்சிங் த டார்கெட் லாங்குவேஜ். ஆமாவா? ஒரு இலக்கு மொழியை கற்பித்தலுக்கு இலக்கியம்தான் முதன்மை துணை பொருளா இருக்க முடியுமா? இலக்கியம் இல்லைன்னா படிச்சு கொடுக்க முடியாதா அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப இந்த இந்த ஆய்வேட்டு படிக்கும் பொழுது இவங்க எந்த அடிப்படையில இப்படி சொல்றாங்க? இதை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன சான்று இருக்கு அப்படின்னு எனக்கு கேள்வி வரும் பொழுது இதை கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. அடுத்தது, ஸ்டூடெண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் தியர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பை ரீடிங் லிட்ரேச்சர். உலக அறிவையே வளர்த்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. த லாங்குவேஜ் டீச்சர்ஸ் சுட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு ரீட் லிட்ரேச்சர் ஃபார் தியர் ஓன் மீனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அவரவர்களுடைய புரிதலுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ப அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு உலக பார்வை கிடைச்சிருமா? லிட்ரேச்சர் ஆல்சோ ஷோ ஸ்டூடெண்ட் நியூ வேஸ் டு வியூ த வேர்ல்ட் அரவுண்ட் தெம் பை கன்ஸ்ட்ரக்டிங் மீனிங் ஃப்ரம் த டெக்ஸ்ட். ஓகே, அடுத்து வந்து இப்படி ஒரு ஒரு ஆய்வு இதழை படிக்கும் பொழுது சில கேள்விகள் நமக்கு உதிக்குதுன்னு வைங்களேன். அதுல இருந்தும் வந்து நம்ம ஆய்வு சிக்கலை முன்னெடுக்கலாம். அதாவது இப்ப அந்த பவித்ராவினுடைய ஆய்வேட்டுல சொல்லப்பட்ட தகவல், அப்ப நமக்கு முதல்ல வந்து எந்த செய்தி நமக்கு ஒரு குழப்பத்தையோ அல்லது நம் சிந்தனைக்கு முரணான ஒரு கருத்தையோ வைக்குதோ அதை முதல்ல சொல்லிடணும். அந்த வகையில இந்த ஆய்வு அறிக்கையில இருந்து எடுத்த விஷயம், பங்காஜரன் பாசு கசுசாஸ்திரான் போல்லே டி ஜடிகன் பகான் உத்தம டலாம் பங்காஜரன் பாசு கசுசாஸ்திரான் யுக மெம்பாந்து முறை உத்தம லிஹா துனியா பிரசித்திரன் மறைக்க டெங்கான் பெர்ஸ்பெக்டிவ் அத்தோ கச்சமாத்து யாங் பாரு முறை டப்பாட் மெல்வாஸ்கான் பங்குத்தகவான் டன் பங்கலாமான் துனியா மலாலுயி கசுசாஸ்திரான் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுல வந்து நான் எந்த மாற்றமும் செய்யல. அவங்க ஆங்கிலத்துல சொல்லியிருக்காங்க, அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு நம்மளா எழுதிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் வந்து நான் இது இது வந்து இந்த ஆய்வு சிக்கல் எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா, நம்ம சொன்ன இல்லையா, நான் ஏற்கனவே ஒரு தலைப்பு திட்டமிட்டுட்டு அப்புறம் கூட நான் ஆய்வு சிக்கல் எழுதலாம் அப்படின்னு சொன்ன இல்லையா. அந்த அடிப்படையில இந்த ஆய்வு சிக்கல் எழுதுறதுக்கு என்னுடைய ஆய்வின் தலைப்பு ஏற்கனவே நான் திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். அதாவது கபர்கசனன் பங்குன அண்ட் லாகு கணக்கண்ணா டெல்லாம் பங்காஜரன் பசு தமிழ். அப்ப தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் போதிப்பதில் சிறுவர் பாடல்கள் எந்த அளவுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நான் ஒரு ஆய்வு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிக்கலை தேடணும் அப்படிங்கும் பொழுது இலக்கியங்கள் தொடர்பான ஆய்வேடுகள் போய் பார்க்கிறோம். கற்றல் கற்பித்தலில் இலக்கியம் அப்படின்னு தேடும் பொழுதுதான் முத நான் காண்பித்த இந்த ஆய்வேடு எனக்கு கிடைக்குது. இந்த ஆய்வேட்டிலிருந்து நான் முதலே திட்டமிட்டேன் இல்லையா, நான் பார்க்க போறது வந்து இலக்கியம் மொழி கற்றலில் எப்படி உதவுகிறது அப்படின்னு தான் பார்க்க போறேன். ஆக அந்த அறிக்கையில உள்ள என் தேவைக்கு பொருத்தமான சில கூற்றுகளை நான் பார்க்கறேன். இந்த கூற்றுகள் எல்லாமே வந்து கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளதா தேர்ந்தெடுக்கணும். எடுத்துட்ட பிறகுதான் அவங்க சொன்ன கூற்று அப்படியே போட்டுட்டு அதை வந்து இப்ப நீங்க இந்த பத்தியில பாத்தீங்கன்னா மேல உள்ள ஒரு ஆறு வரிகள் வந்து பவித்ராவினுடைய கூற்று. இறுதியாக உள்ள வரி வந்து மக்க கன்யாத்த அண்ட் பவித்ரா தேவியிலிருந்து என்னுடைய தலைப்பு. நான் முடிவு செஞ்சிட்டேன் இந்த தலைப்புல தான் செய்ய போறேன்னு. ஆனா இந்த ஆய்வு சிக்கலுக்கும் என்னுடைய தலைப்புக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் இல்லையா, அதனால இடையில ஒரு வாக்கியம் லகு கண்ணா மறுப்புத்தான் ஜோனக சுசாஸ்திரான் யானி திறக்கன் டல மாத்து பிளஜரன் பாசு தமிழ் டிப்ரோயிங்கா ஸ்கோலாரண்டா. இது இது வந்து நானே என்னுடைய பட்டறிவு வைத்து நான் ஒரு கூற்று ஒரு வாக்கியத்தை உருவாக்கி மேலுள்ள சிக்கலையும் என்னுடைய தலைப்பையும் தொடர்பு படுத்துறேன். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து ஒரு ஒரு ஆய்வு சிக்கல் என்பது எதெல்லாம் ஆய்வு சிக்கலாக வரும்
தொடக்கத்துல சொன்னது போல எது வந்து நம்முடைய சிந்தனைக்கோ எண்ணத்துக்கோ முரணாக இருக்கின்றதோ. இப்ப சாதாரணமா நண்பர்களோட பேசிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லா கருத்துக்கும் நீங்க ஒத்து போக மாட்டீங்க இல்லையா? அப்ப நீங்க பேசுற கருத்தும் உங்க நண்பர் பேசுற கருத்தும் ஒத்து போயிடுச்சுன்னா அங்க சிக்கலே இல்லையே, அதுல ஒன்னும் பேசுறதுக்கும் ஒன்னும் இல்லை, அங்க நீங்க விவாதிக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்காது. ஆமா, இப்ப பிக் பாஸ் பாக்குறோம், அது நல்லதா மாணவர்கள் பாக்குறது நல்லதா அப்படி நீங்க, நான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க, நீங்களும் நல்லதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆமா நல்லா இருக்கு, இந்த இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு பேசி முடிச்சிருவோம். ஆனா அதே வந்து நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்க, இது வந்து மாணவர்களுடைய கட்டொழுகை சீரழிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்ப நமக்கு வந்து பேசுறதுக்கு விஷயம் வந்துடும். ஓ, அப்ப இதை வந்து ரெண்டு பேருமே நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றதுதான் சரி அப்படின்னு அதை நிறுவுவதற்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பஞ்சத்தன் மசாலா என்பது ஒரு சிக்கல், அந்த சிக்கல்ல உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும், மாற்று சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனை சரியா அல்லது ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட சிந்தனை தான் சரியா அப்படிங்கிறத நிறுவுறதுக்கு ஒரு முறைப்படி மேற்கொள்ளப்படுகின்ற விவாதங்கள் தான் ஆய்வு. அப்ப அந்த ஆய்வு என்பது பெரிய விஷயம், ஆய்வாளர்கள் மட்டும்தான் மேற்கொள்ள முடியும் அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஆய்வாளர் ஆகலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறிவு, அதிகமான ஆர்வம் இருக்கணும். ஓகே, ஆர்வம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா அதை தேடி போய் படிச்சு அதுக்கான அறிவை வளர்த்து கொள்வீங்க. தொடக்கத்துல வந்து நிறைய அறிவு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவு தெளிவு இருந்தா போதும். ஓகே, ஆக அந்த நாட்டம் இருந்தாலும் இல்லையா நீங்க வந்து ஆய்வுக்குள் போக முடியாது. அப்ப அந்த ஆர்வம் அதிகமா இருந்ததுன்னா நீங்க தொடர்ந்து செய்வீங்க. இப்ப நண்பர்களோட விவாதிக்கும் பொழுதுமே அப்படிதானுங்களே, இப்ப வந்து நண்பர் வந்து சொல்ற கருத்து நமக்கு ஒத்து வரலன்னா கூட அவர் நம்மளுடைய நண்பர் இல்லையா, அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களை காயப்படுத்தாம நல்ல முறையில நெறிமுறையோடு சொல்வதற்கு முயற்சி செய்வோம். அதே போலதான் இந்த ஆய்வு என்பதும் உங்களுக்கு ஒரு முன்முடிவு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம், ஆனா அந்த சிந்தனை சரியா என்பதை சரிபார்க்கறதுக்கு நீங்க ஒரு ஆய்வு செய்யலாம். ஆனா நீங்க நினைச்சதுதான் சரின்னு நிறுவியே ஆகணும் அப்படி போக கூடாது. நீங்க ஆய்வு செய்யணும்னு முடிவு எடுத்துட்ட பிறகு ஆய்வாளருக்கு இருக்க வேண்டிய முதன்மை பண்பு என்ன அப்படின்னா நடுநிலை பண்புன்னு சொல்லுவோம். அப்ப நான் எனக்கு என்ன சிந்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னுடைய சிந்தனையை என்னுடைய ஆய்வுக்குள் நான் கொண்டுட்டு வரக்கூடாது. ஆய்வு முடிவு என்ன சொல்லுதோ அதுதான். இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி பிக் பாஸ் பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா நான் இப்ப ஒரு 100 பல்கலைக்கழக மாணவர்களை நேர்காணல் செய்து பார்க்கும் பொழுது முடிவு வந்து என்னுடைய சிந்தனைக்கு எதிரானதா வரலாம், எதிரானதா வந்ததுனால போய் நான் அதை மாத்த கூடாது. ஆக இது வந்து ஆய்வாளருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு. ஆக இந்த மறுபடியும் தலைப்புக்கு வந்துடுறேன், இந்த ஆய்வு சிக்கல் என்பது எப்பொழுதும் நம் கருத்துக்கு அல்லது நம் எண்ணத்துக்கு முரணான ஒரு விஷயமா இருக்கும், அதைதான் வந்து நம்ம சிக்கலா எடுக்கிறோம். அதே சமயம் இது வந்து புக்கான் கன்யாத்த அன்பங்காஜின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து என்னுடைய சொந்த சிக்கலா இருக்கக்கூடாது. எனக்கு தலைவலிக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஆய்வு செய்ய முடியாதுல்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் தூங்கிட்டு இருந்தேன் கனவு கண்டேன், காலையில எந்திரிச்சோடனே என் முகத்துல வந்து நம்பியார் வந்தாரு, அப்ப நம்பியார் நடிச்ச படங்கள்லாம் நல்ல படங்களா அப்படின்னு ஒரு ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் நான் ஆய்வு செய்ய முடியாது. ஓகே, ஆக நான் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக பிரச்சனையா இருக்கணும். நம்ம முத நான் சொன்ன மாதிரி நண்பர்களோட விவாதித்தோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் போய் ஆய்வு செஞ்சிட முடியாது. அதுக்குதான் வந்து இந்த ஆய்வு சிக்கல் என்பது அவசியம். இது வந்து உண்மையிலேயே ஒரு சமூக பிரச்சனையா அப்படிங்கறத பாக்கணும். ஆக இந்த ஆய்வு சிக்கல் என்பது எங்கிருந்தெல்லாம் எடுக்கலாம், எதையெல்லாம் ஆய்வு சிக்கலாக முன்வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தைய ஆய்வுகள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள், நான் முதல்ல ஒண்ணு காமிச்சோம் இல்லையா பவித்ராவினுடைய ஆய்வேடு, அதுல சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து என் கருத்துக்கு முரணா இருக்கு அப்படிங்கும் பொழுது இது நான் வந்து ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது இது சமூக பிரச்சனை அப்படின்னு நான் நினைச்சேன்னா அடுத்த ஆய்வின் முக்கியத்துவம் சொல்லணும், இல்லைன்னா அது என்னோட பிரச்சனை ஆயிரும். இல்ல இல்ல இது வந்து நிறைய பேர் நான் நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு இந்த ஆய்வு எந்த வகையில பயனளிக்கும் அப்படிங்கறதையும் சிந்திக்கணும். அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் பேசும்போது ஆய்வு சிக்கல் பத்தி பேசுறேன், நோக்கம் பத்தி பேசுறேன், ஆய்வு வினா பத்தி பேசுறேன், ஆய்வு முக்கியத்துவம் பத்தி பேசுறேன், எல்லாம் கலந்து பேசுறேன் அப்படின்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை.
ஆக நீங்க ஒன்னு விட்டுட்டு ஒன்னு அப்படின்னு பேசுறது சிரமம், இன்னொன்னு ஒண்ணு விட் எழுதும் பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமலும் எழுத முடியாது. ஆக ஆய்வு சிக்கல் என்பது நீங்க எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னது பதிலே முந்தைய ஆய்வுகள்ல இருந்து எடுக்கலாம். நான் முத முத காட்டிய அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா நாளிதழில வந்த செய்தி, அப்ப கன்னியாத்தா அண்ட் மீடியா, அதுல இருந்து எடுக்கலாம். அது வந்து மீடியா என்பது ஊடகம், செய்தித்தாளா இருக்கலாம், வானொலியில சொல்லப்பட்டதா இருக்கலாம், தொலைக்காட்சியில காட்டப்பட்டதா இருக்கலாம், இதெல்லாம் வந்து அதிகமான மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் அப்படின்னு வரும்பொழுது இது சிக்கலா முன்வைத்தோம்னா இது சமூக சிக்கல் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான். இது நான் மட்டும் சொல்லல, இப்ப வந்து வீட்டுல எப்போது என் பையன் சொல்லுவான் எல்லாரும் சொன்னாங்கம்மா அப்படின்னு, பாட்டி கேட்பேன் எல்லாரும்ன்றது எத்தனை பேரியா அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச நாலு பேரை சொல்லுவான், அந்த மாதிரி இல்ல. அதனாலதான் வந்து இப்ப ஊடகம் அப்படின்னு நம்ம போனோம்னு சொன்னா அது நாலு பேர் தெரிஞ்ச விஷயம் இல்ல, ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல வந்து முந்தைய ஆய்வுகள் ஆய்வறிக்கைகள் அப்படின்லாம் வரும் பொழுது நிறைய வாசகர்களை கொண்ட இதழ்கள், அதனால அதுல சொல்லப்பட்ட அந்த கூற்றுகளை எல்லாம் நாம் வந்து ஆய்வு சிக்கலாக முன்வைக்கலாம். அப்புறம் இந்த ஆய்வு சிக்கல் என்பது சமூக சிக்கலா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆய்வு சிக்கலின் உள்ளடக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பொதுவான செய்தியா இருக்கணும். இப்ப வந்து முதல் சொன்ன செய்தி படி பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மொழி எடுக்கின்ற மாணவர்கள் 9000க்கு மேல் இருக்கின்றார்கள், இலக்கியம் எடுக்கின்றவர்கள் 2000 சொச்சம் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொது பிரச்சனை, இந்திய மக்களுக்கான பொது பிரச்சனை. ஆனா மலேசியாவுக்குன்னு பார்த்தா இது பொது பிரச்சனையானா இருக்காது, இது ஒரு சிறுபான்மையினர் பிரச்சனை தான் இல்லையா. அப்ப அந்த பொது பிரச்சனை மசாலா உமோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக பிரச்சனை அப்படிங்கிறது, அந்த சமூகம் என்பது நீங்க வரையறுத்துக்கலாம் எவ்வளவு பெரிய சமூகம் அப்படிங்கிறது. இப்ப உங்க பள்ளி மாணவர்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்க போறீங்கன்னா தாராளமா பாக்கலாம், அது ஒரு சின்ன சமூகம் தான். ஆனா என் வீட்டுல உள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிடாதீங்க, ஒவ்வொரு குடும்பமும் சமூகத்தின் அங்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி கிடையாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அதுவுமே வந்து சில இடத்தில் மாறுபடும். எப்படின்னா ஆய்வு முறைமைக்கு ஏற்ப, இப்ப நீங்க கஜியான் கேஸ் செஞ்சீங்கன்னா ஒரு நபரா தான் இருக்கலாம் உங்க ஆய்வாளர், ஆனா அவருக்கு நீங்க அவரை வைத்துக்கொண்டு நீங்க செய்கின்ற ஆய்வு அதன் பலன் அல்லது அதன் பயன் வந்து சமூகத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனாலதான் மீண்டும் என்ன சொல்றோம், இந்த ஆய்வு சிக்கல் என்பது சமூக பிரச்சனையாக பொது பிரச்சனையாக இருந்தால் உங்களுடைய ஆய்வு பலருக்கு பயன் விலை பயன் உள்ள ஒரு ஆய்வாக அமையும். அடுத்து நீங்க தேர்ந்தெடுக்கின்ற விஷயம் வந்து ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே செஞ்சிட்டாங்கன்னா நீங்க எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை எழுதி உங்க கருத்தை வந்து பலருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாசமாவது ஆகாது இல்லையா. அப்ப அந்த ஒரு மாத காலம் நீங்க வந்து உழைப்பை போட்டு தரவுகள் சேகரிச்சு கட்டுரையெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா ஏதாவது புதிதா சொல்லணும் இல்லையா, ஏற்கனவே செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதையே பார்த்து அப்படியே நீங்க திரும்ப செய்ய போறீங்கன்னா அதுல எந்த பயனும் இல்லையே. உங்களோட ஆய்வு கட்டுரையை படிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே உள்ள கட்டுரை படிச்சுட்டு போயிடலாம்ல, இதுக்கே நீங்க போய் ஒரு மாசம் என்ன கட்டணும் அப்படிங்கிறது தான். அதுவும் இப்ப நீங்க முதுகலை முனைவர் ஆய்வுலாம் செஞ்சீங்கன்னா 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் செலவு செய்து நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க செய்யற ஆய்வு ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுனா அதுல என்ன என்ன பயன் இருக்கும்னு நினைச்சு பாக்கணும் நீங்க. ஆனா ஏற்கனவே வந்து வேற சமூகத்துல செஞ்சிருக்கிறாங்க, இப்ப வந்து மலாய்க்காரர்கள் மத்தியில செஞ்சிருக்கிறாங்க அல்லது சீனர்கள் மத்தியில செஞ்சிருக்கிறாங்க, ஆனா தமிழர்கள் இடத்துல இதை செய்யல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமா செய்யலாம். சில சமயம் வந்து சில கூறுகள் பண்பாட்டு அடிப்படையில் மாறும், சில சில சிக்கல்கள் வந்து அவரவர் பண்பாட்டுக்கு ஏற்ப அது சிக்கல் கலையும் முறைமை கூட மாறுபடலாம். ஆக இப்ப வந்து மலாய்க்காரர்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு சிக்கலை களைவதற்கு அவங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மேற்கொண்ட அந்த வழிமுறைகளை நம் பண்பாட்டுல நம் சிந்திச்சிருக்காம இருக்கலாம், அதனால அதை கொண்டு வந்து நம்ம பண்பாட்டுல அதே சிக்கல் நம்ம எப்படி களையிறோம் அப்படின்னு ஒப்பாய்வு செய்யலாம். இந்த மாதிரியும் வந்து ஏற்கனவே செய்த ஆய்வு ஆனா வேற ஒரு சூழல்ல செய்ய போறோம் அப்படின்னா தாராளமா செய்யலாம், அதுல வந்து சிக்கல் இல்லை. இன்னொன்னு நம்ம செய்யற ஆய்வு வந்து இப்ப நான் வந்து 2007
மொழி மாறும் இயல்பு கோட் ஸ்விட்சிங் அப்படிங்கிற ஆய்வு செஞ்சேன் பல்கலைக்கழகத்துல. நான் செய்யும் பொழுது முந்தைய ஆய்வுகள் தேடி பார்க்கும் பொழுது அப்ப வந்து நமக்கு இந்த இணைய வசதி எல்லாம் கொஞ்சம் குறைவு தான் வச்சுங்களேன். அதுல தேடி பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துல ஒரு 124 ஆய்வுகள் மொழி மாறும் இயல்பு தொடர்பா கிடைச்சது இணையத்துல. அதுல ஒரே ஒரு ஆய்வு தான் வந்து தமிழ் மொழி சார்ந்த மொழி மாறும் இயல்பு. அப்ப நான் அதை செய்யும் பொழுது மொழியியல் புலத்துல வந்து என்னுடைய ஆய்வு வந்து ரெண்டாவது ஆய்வு மொழி மாறும் இயல்பு தொடர்பா. ஆனா அந்த காலகட்டத்துக்கு அது ஒரு அவசியமான ஆய்வு, ஒரு புதுமையான ஆய்வு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா 2009 வரும் பொழுது யார கேட்டாலும் எல்லாரும் மொழி மாறும் இயல்பு செய்யறேன், மொழி மாறும் இயல்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 2009 என்னுடைய இன்னொரு தோழி வந்து மொழி மாறும் இயல்பு செய்ய போறேன்னு தலைப்பு முன்மொழியும் பொழுது புலத்துல இருந்து நிராகரிச்சுட்டாங்க. இந்த தலைப்புல நிறைய ஆய்வுகள் வந்துருச்சு, நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப நான் பாக்குறேன், இப்ப உள்ள மாணவர்கள் மறுபடியும் அந்த மொழி மாறும் இயல்பு செய்யறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அது நிறைய இருந்தது, வேணான்னு நிராகரிச்ச உடனே. ஆனா இன்றைக்கு வந்து அதே செய்யறாங்க, ஆனா இன்னொரு சிந்தனையில. அந்த அப்ப வந்து கோட் ஸ்விட்சிங் சொல்லிட்டு இருந்தோம், இப்ப வந்து டிரான்ஸ் லாங்குவேஜிங்னு சொல்றாங்க. அப்ப மொழி மாறும் இயல்பு நான் செய்த அந்த காலகட்டத்துல வந்து அது வந்து மொழி வளர்ச்சிக்கு இடையூறாக கருதப்பட்டது. ஆனா இன்றைய இந்த மொழி மாறும் இயல்பு அப்படிங்கிற இந்த ஆய்வுகள்ல இந்த சிந்தனைகள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மொழி மாறும் இயல்பு மொழி கற்பித்தலுக்கு துணை புரியக்கூடிய ஒரு இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாற்று சிந்தனை வரும் பொழுது மீண்டும் அந்த துறை சார்ந்த ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். அப்ப நீங்க புதிதா செய்யறது அப்படிங்கிறது வந்து புதிய சிந்தனைகளை கொண்டுட்டு வரணும். இப்ப என்னுடைய சில மாணவர்களுமே வந்து மொழி மாறும் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட நான் கேட்கும்போது என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, அதன் வகைகள் அதற்கான காரணங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்ய வேண்டான்னு சொல்லிடுவேன் நானு. ஏன்னா அது வந்து 2007 இருந்து அதையே தான் பேசிட்டு இருக்கோம், திரும்பவும் நீங்க புதுசா ஒன்னும் சொல்லிட முடியாது இல்லையா. அந்த மொழி மாறும் இயல்புல பாத்தீங்கன்னா மூன்று வகை தான், பல ஆண்டு காலங்களா அந்த மூன்று வகை தான் பேசுறாங்க. வாக்கியங்களுக்கு இடையில் மொழி மாறுவாங்க, ஒரு வாக்கியத்துல இருந்து இன்னொரு வாக்கியத்துக்கு மாறுவாங்க, அல்லது குறிப்பிட்ட டேகிங்னு சொல்லுவாங்க, அதாவது மொழி அணிகள் அல்லது அடைமொழிகள் இதை பயன்படுத்துறதுக்காக மொழி மாறுவாங்க. இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து பொப்லாக் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து 2000 ஆண்டுகள்ல வந்து முஷ்கின் அதை வந்து கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. அதாவது அந்த வாக்கியங்களுக்கு இடையில் மாறுவதும் வாக்கியத்துக்கு வாக்கியம் மொழி மாறுவதையும் வந்து அவர் வேற மாதிரி கோட் பண்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நீங்க மறுபடியும் அது உள்ள போய் அதன் வகைகள் பேசினீங்கன்னா இந்த ரெண்டு பேருடைய தியோரியை தாண்டி வேற எதுவும் பேச முடியாது. அதுல புதிதா சொல்றதுக்கும் தகவல் இல்லை. அப்படி ஏதாவது உங்களுக்கு தென்பட்டால் ஒழிய நீங்க அதை செய்ய முடியாது. ஆக அந்த வெல்லும் டிகாஜி அப்படின்னு சொல்றது வந்து புதிய விஷயமா இருக்கணும். அப்ப நீங்க இந்த ஆய்வு சிக்கலை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமா, ஓ இது இது வந்து யாரும் செய்யல அப்படிங்கிறது, அதுக்குதான் வந்து முந்தைய ஆய்வுகள் உங்களுக்கு வந்து துணை செய்யும். எந்த ஆய்வு இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை, இப்போ நீங்க ஒரு துறை முடிவு பண்ணிட்டீங்க, மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் தொடர்பா, இலக்கியம் கற்றல் கற்பித்தல் தொடர்பா, அல்லது வந்து தமிழ் சரி இதை விட்டுருவோமே, கற்றல் கற்பித்தல் விட்டுருவோம், மொழி பயன்பாடுன்னு பார்ப்போங்களா. இந்த மொழி பயன்பாடு அப்படின்னு வரும்பொழுது சிறுவர்களினுடைய மொழி பயன்பாடு பத்தி நான் பார்க்க போறேன். ஒரு 4 குழந்தை வந்து இல்ல இப்ப இப்ப என்னோட இன்னொரு மாணவி செய்யறாங்க, 8 குழந்தை. ஓகே, 8 குழந்தை மலாய் கற்ற பொழுது அது வந்து சீன பள்ளிக்கு போற பிள்ளை, மலாய் பள்ளிக்கு போற பிள்ளை, தமிழ் பள்ளிக்கு போற பிள்ளை, இந்த மூன்று பிள்ளைகளும் வந்து இந்த மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான உச்சரிப்பு மாற்றங்கள் செய்யறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு செய்யறாங்க இல்லையா. அப்ப இந்த ஆய்வு வந்து இன்னைக்கு தேவை, இது இது வந்து இன்னும் யாரும் ஆய்வு செய்யல அப்படிங்கிற மாதிரி, இது செய்யறதுனால யார் பயனடைவா அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து யோசிக்கணும். ஓகே, ஆக இந்த ஆய்வு சிக்கல் அப்ப அவங்க வந்து என்ன மாதிரியான முந்தைய ஆய்வுகள் பார்க்கணும் அப்படின்னா, லாங்குவேஜ் அக்யூசேஷன் சொல்லுவோம், மொழி கைவரப்பெறல், குமரோலிஹான் பாசு, இது தொடர்பான ஆய்வுகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது எது வரைக்கும் செஞ்சிட்டாங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க பார்க்கும் பொழுது மேலை நாடுகள்ல ஆங்கிலம் மற்ற மொழிகள் எல்லாம் ஒப்பிட்டு செஞ்சிருக்காங்க. ஆனா மலேசிய சூழல்ல
நமக்கு இருக்கின்ற இந்த இந்த மொழிச்சூழல் அப்படின்றதும் இந்த பல் வகுப்புகள் மாறுபட்ட பள்ளிகள் மலாய் பள்ளி சீன பள்ளி தமிழ் பள்ளி அப்படிங்கிற இந்த சூழல் அந்த நாட்டுல கிடையாது. அப்ப இந்த நாட்டு சூழல்ல அங்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வு சிந்தனையை கொண்டு வந்து பொருத்தி பாக்குறாங்க. தாராளமா செய்யலாம் அந்த மாதிரியான ஆய்வுகள் சரிங்களா. அப்ப புதிய ஆய்வு அப்படின்னு சொன்னோன்னே யாருமே செய்யாத ஆய்வுன்னு சொன்னோன்னே அப்படியே மலைச்சு நின்றுறாதீங்க. நம்ம புதுசாலாம் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. ஏறக்குறைய அதுல வருகின்ற அந்த ஆய்வு முடிவு வந்து புதிய சிந்தனையை கொடுக்கக்கூடியதா இருந்தா சரிதான். நாங்க முனைவர் ஆய்வு செய்யும் பொழுது இணைப்பேராசிரியர் முசானிஃப் அப்படின்னு சொல்லி யூபிஎம்ல அவர் சொன்ன கருத்து, அதாவது நம்ம வந்து புதிதா எதையும் கண்டுபிடிக்க முடியாது. முனைவர் ஆய்வுல வந்து புதிய சிந்தனை சொல்லணும், புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. மலேசியாவை பொறுத்த வரையில அஸ்மா அஜி ஓமார் தான் வந்து மொழியியல் துறையில மிகச்சிறந்த ஆளுமை, ரொம்ப நாள் ஆய்வு செய்த ஒரு நபர். ஆனா அவங்கனாலேயே வந்து புதிய தியோரி ஒன்னும் கொண்டுட்டு வர முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை புதுசா கொண்டு வந்திருக்கிறோம்? ஆரம்ப காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முனைவர் பட்டம் கொடுக்கறதுனாலே வந்து அவங்க ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த புதிய சிந்தனை என்பது புதுதா ஒன்னு உருவாக்கணும்னு இல்லை, இருக்கிறத வந்து கலந்து வேற மாதிரி. இப்போ ஒரு ஆய்வாளர் ஏ சொல்றாரு, இன்னொரு ஆய்வாளர் பி சொல்றாரு. நீங்க ஏவையும் பியையும் இணைச்சி ஏ பிளஸ் பி சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கனாலே அது புது ஆய்வு தான் அப்படிங்கிற சிந்தனை இன்று ஆய்வுலகத்துல பரவலாவே ஏத்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே புதுசா சொல்லணும் புதுசா சொல்லணும்னா அப்படின்னா சிக்கல் தான் இல்லையா. அதனால வந்து பெல்லோம் டிகாஜி ஒலி பஞ்சலிடே லைன் சொன்னோன்னு பயந்துடாதீங்க. நீங்க செய்யலாம், ஆனா வந்து அப்படியே அச்சடிச்ச மாதிரி ஏற்கனவே செய்ததை செய்யாதீங்க. இன்னொரு சூழல்ல அதை நீங்க பொருத்தி செய்யலாம், அதுல சிக்கல் இல்லை. ஆனா சில சமயம் வந்து சில ஆய்வுகள் நம்ம பார்த்தோமா ரொம்ப புதுசா இருக்கும், வித்தியாசமா யோசிச்சிருப்பாங்க. இப்ப என்னுடைய இன்னொரு முதுகலை மாணவர், இன்னொரு ரெண்டு முதுகலை மாணவர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க அவங்க ரெண்டு பேருமே முதல்ல வரும்பொழுது கோட் ஸ்விட்சிங் செய்ய போறேன்னு சொன்னாங்க. ஒருத்தங்க வந்து மலாயில இருந்து சீனத்துக்கும் மலாயில இருந்து தமிழுக்கும் மொழி மாறுற இயல்பு செய்ய போறோம் அப்படின்னு அவங்க சொன்ன தலைப்பை வந்து கூகுள்ல போட்டு காமிச்சா வரிசையா வருது. அதே மாதிரி ஆய்வுகள் நிறைய செஞ்சிட்டாங்க. இப்ப அதை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்ட பிறகு அவங்க வீட்டு போய் யோசிச்சுட்டு மறுபடியும் வந்தாங்க. அதுல ஒருத்தங்க வந்து முடிச்சுட்டாங்க. இப்ப அவங்க செஞ்சது வந்து ஜிப்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த அசையும் படங்கள் எல்லாம் இருக்கும் நமக்கு பெரும்பாலும் தொலைபேசியில வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்புவாங்க. அதுல உள்ள அந்த மொழி பயன்பாடு எப்படி இருக்கு, அந்த மொழிக்கு அந்த படம் அந்த மொழி பயன்பாட்டிற்கு அதுல சொல்லப்பட்ட அந்த கருத்தை உணர்த்துவதற்கு இந்த படங்களின் பயன்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யறாங்க. இந்த மாதிரி ஆய்வுகள் நம்ம கிட்ட ரொம்ப குறைவு. இப்ப இன்னொரு மாணவி வந்து மண்டே ப்ளூஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது திங்கக்கிழமையை பற்றி மீம்ஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. ஐயோ திங்கக்கிழமையா, என்னால எனக்கு தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி படம், திங்கக்கிழமையும் நானும் அப்படிங்கிற மாதிரியான படம் இதெல்லாம் வச்சு அதுல பயன்படுத்துகின்ற அந்த வாக்கியங்களினுடைய ஃபங்க்ஷன்ஸ் பயன்பாடு என்ன அப்படின்னு ஆய்வு செய்யறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஆய்வுகள். குறிப்பா மொழியியல் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இலக்கிய ஆய்வுகள் வந்து அந்த அளவுக்கு வரவே இருக்க மாட்டோம், அது புறக்கணிக்கல. அதே சமயம் மொழியியல் பார்வையில நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பயன்பாட்டு மொழிதான் ஆய்வுக்குரிய மொழி அப்படின்னு பாக்குறோம். இலக்கியத்தை தாண்டி இன்றைக்கு நடைமுறையில நம்ம பயன்படுத்துற இந்த மொழி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஆக அந்த மாதிரி வித்தியாசமா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த மொழி புழங்குகிறதோ அங்கெல்லாம் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு நிறைய புதிய சிந்தனைகள் வரலாம். ஓகே, அடுத்து ஒரு மட்டது அடுத்து ஆய்வின் முக்கியத்துவம். ஓகே, இப்ப இந்த ஆய்வு சிக்கல் எதெல்லாம் சிக்கலா வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது சொல்லும் பொழுது என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஆய்வு சிக்கல் என்பது சமூக சிக்கலாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொன்னேன். அப்ப இந்த சமூக சிக்கலா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆய்வு இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்கணும் இல்லையா. பயன்பட்டால்தான் அது சமூக சிக்கல். அப்ப இந்த உங்களுடைய ஆய்வின் முடிவு யாருக்கெல்லாம் பயன் தரும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இந்த ஆய்வின் முக்கியத்துவம் என்பது ரெண்டு வகையா தான் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து சமூக பயன், இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ் டு தி கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபீல்ட்னு சொல்லுவாங்க, துறைசார் பயன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு, ஒன்னு துறைக்கான பயன், இன்னொன்று சமூகத்துக்கான பயன். பெரும்பாலும்
சமூகவியல் ஆய்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா சமூகத்தின் பயனை சொல்லிடும். இப்ப நாட்டுல வந்து அடையாள அட்டை இல்லாத இந்தியர்கள் பற்றி ஆய்வு செய்றீங்க அப்படின்னா அந்த ஆய்வின் முடிவு வந்து அந்த சமூகத்தின் சிக்கலை தீர்ப்பதற்கு துணை செய்யும் இல்லையா. அப்ப அது சமூகம் சார்ந்த பயனை தரக்கூடிய ஒரு ஆய்வாக இருக்கும். ஆனா மொழி சார்ந்த ஆய்வுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் துறை சார்ந்த பயன்கள் அதிகமா இருக்கும். ஆனா அப்படின்னா மொழி ஆய்வுல சமூக பயன் இருக்காதான்னு கேட்க முடியாது. நிச்சயமா இருக்கும். இப்ப கற்றல் கற்பித்தல் எல்லாம் செஞ்சீங்கன்னா மாணவர்களுக்கு பயன் அடைவார்கள், ஆசிரியர்கள் பயன் அடைவார்கள் அப்படின்னா அது வந்து சமூக பயன். ஓகே, சில குறிப்பிட்ட ஆய்வுகள் வந்து சமூக பயன் சொல்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகே, துறைசார் பயன் அப்படிங்கிறத விட சமூக பயன் சொல்றது கொஞ்சம் எளிமை. அப்ப இந்த சமூக பயனை சொல்றதுக்கு வந்து ஐந்து டொமைன்ல பார்க்க சொல்லுவோம். இது இது பொதுவாகவே நம்ம எஸ்பிஎம் மாணவர்களுக்கு கட்டுரை கொடுக்கும் பொழுதே வந்து இந்த ஐந்து டொமைன்ல தான் கட்டுரை கொடுத்துருப்போம்ல. எஸ்பிஎம் படித்து வந்த மாணவர்களும் இது உங்களுக்கு தெரியும். இந்த ஐந்து டொமைன்ல தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு கட்டுரை எழுதணும்னா இந்த ஐந்து துறை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஆய்வின் முக்கியத்துவம் சொல்லும் பொழுது தனிநபருக்கான முக்கியத்துவம் என்ன, இந்த சமூகத்துக்கு உங்க ஆய்வு அளிக்கக்கூடிய பயன் என்ன, ஒரு நிறுவனத்திற்கு இந்த ஆய்வு என்ன எந்த வகையில பயன் அளிக்கலாம், இந்த நாடு உங்க ஆய்வை படிச்சு எந்த அளவுக்கு முன்னேறலாம், இந்த உலகமே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஐடியலா சொல்றதுதான். நம்ம ஆய்வு செஞ்சு ஆய்வறிக்கை எழுதி வச்சிட்ட பிறகு அந்த பல்கலைக்கழக ரேக்க விட்டு வெளியாவாது. நாட்டுக்கு முக்கியத்துவம், உலகுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். நீங்க முனைவர் ஆய்வெல்லாம் செய்துட்ட பிறகு ஆய்வேடுகள் எழுதும் பொழுது, ஆய்வு அறிக்கை ஆய்வு இதழ்களுக்கு நீங்கள் கட்டுரைகள் எழுதும் பொழுது இந்த பயன் எல்லாம் சிந்திச்சு பார்த்தலாம். நீங்க சாதாரண ஒரு ஆளா போய் ஒரு கருத்து சொல்றதுக்கும் ஒரு ஆய்வாளரா சான்று பூர்வமா கருத்துக்களை நிறுவும் பொழுதோ நிறுவுவதும் வந்து நிறைய வேறுபாடு இருக்கும். மக்கள் வந்து ஆய்வு பூர்வமா சொல்றத வந்து இன்னும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப இந்த ஆய்வு அப்படிங்கிறதே வந்து இன்னொரு வகையில நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த மத்தவங்க நம்புற மாதிரி எப்படி சொல்றோன்றதுதான் ஆய்வு. கன்வின்ஸ் பண்ணணும், கேட்கறவங்கள படிக்கிறவங்களை வந்து நம்ப வைக்கணும். அந்த நம்ப வைக்கிறதுக்கு நீங்க முந்தைய ஆய்வுகளை துணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க சொல்றத வந்து நெறிப்படுத்தி ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட அந்த முறைக்குள் சொல்லிக்கிட்டு போனீங்கன்னா படிக்கிறவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கறதுதான். அப்ப நீங்க ஆய்வு செய்யும் பொழுது உங்களை நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதனால் என்ன அப்படிங்கறதுதான். சோ வாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நீங்க இதுதான் என்னுடைய ஆய்வு சிக்கல் அப்படின்னு நான் வச்சேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் சொல்றேன், இப்ப தமிழ் எடுத்த மாணவர்களும் இலக்கியம் எடுத்த மாணவர்களுக்கும் எண்ணிக்கையில் பெரிய வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த கேள்வி, அதனால என்ன அப்ப இருந்தா இருந்துட்டு போகுது? அப்ப இருந்தா இருந்துட்டு போகுதுன்னு நினைச்சேன்னா அது சிக்கலே கிடையாது இல்ல. அப்படி இருக்கிறது ஏன் அப்படி இருக்கணும்? தமிழ் தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு வந்து இலக்கியம் ஒன்றும் சிக்கலா இருக்க கூடாது இல்லையா? இலக்கியம் எடுக்கணும் தானே அப்படின்னு நான் நினைச்சேன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அப்ப அப்புறம் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு அடுத்த கேள்வி வருது. சரி, அப்புறம் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கண்டுபிடிச்சது வந்து சரி, உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டு நாவல்களை வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு வந்து அந்த சூழலை வந்து புரிந்து கொண்டு அந்த நாவலுக்குள்ள போக முடியல அப்படின்னு உங்க ஆய்வு முடிவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதனால என்னப்ப இத இத சொல்லி என்ன வரப்போகுது அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும். இப்படியாக நீங்க ஒவ்வொரு சிக்கல் வைக்கும் பொழுதும் அதனுடைய நோக்கம் என்ன, அது அதனுடைய முடிவு என்னவா வரலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சு அதனுடைய பயன் என்னன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு விடை இருக்கணும். விடை இல்லை அப்படின்னா மத்தவங்க கேட்கும் போது உங்களால பதில் சொல்ல முடியாது. ஆக இந்த ஆய்வின் சிக்கல் என்ன அப்படிங்கறத அடையாளம் கண்டுட்ட பிறகு அதை எப்படி நீங்க எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் நான் கொடுத்தேன். சொன்னது மாதிரி ஆய்வு சிக்கல் வந்து உங்க சொந்த கூற்றாக இருக்க முடியாது, எங்க இருந்தாவது எடுக்கணும், யாரோ ஒரு ஆய்வாளர் சொன்னதை எடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, இது சொந்த கூற்றாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்க பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வாளர்களின் கருத்துக்களோடு தொடர்பு படுத்தி கொண்டு வந்து பிறகு உங்க சிக்கல்ல முன்வைக்கிறது. அது அது கொஞ்சம் சிரமம். இப்ப நான் உங்களுக்கு காட்டிய வழிமுறை வந்து எளிமையான வழிமுறை. ஓகே, இப்ப எங்கேயோ ஒண்ணு கேட்டோம் பார்த்தோம், உடனே அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு அதுக்கு ஏற்ப
அது அது அந்த சிக்கல் வந்து நமக்கு சில கேள்விகளை எழுப்புது. அந்த கேள்விகளுக்கு ஏற்ப நோக்கத்தை நிர்ணயிக்கிறோம். அல்லது நாம் ஏற்கனவே ஒரு நோக்கத்தை நிர்ணயிச்சிட்டோம், அந்த நோக்கத்துக்கு தொடர்புடைய சிக்கலை போய் தேடி எடுக்கிறோம். அந்த சிக்கலுக்கும் நம்முடைய நோக்கத்துக்கும் இடையில ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஆய்வு சிக்கலை முன்வைக்கிறோம். அடுத்து இந்த இந்த ஆய்வு யாருக்கெல்லாம் பயன் தரும், இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பதால் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து ஐந்து நிலைகள்ல யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னேன். தனிநபர், சமூகம், ஒரு நிறுவனம், நாடு, உலகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அல்லது துறை சார்ந்த பயன். அப்ப துறை சார்ந்த பயன் அப்படின்னு வரும் பொழுது என்னன்னா, ஏற்கனவே ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இப்ப உதாரணத்துக்கு நான் என்னுடைய முனைவர் ஆய்வுக்கு நான் செய்தது வந்து தொல்காப்பியரனுடைய மெய்ப்பாட்டியல். அதுல வந்து அவரு எட்டு உணர்வுகள் பத்தி பேசிருக்காரு. அப்ப ஒருவேளை என்னுடைய ஆய்வுல நான் வந்து ஒன்பதாவதா ஒரு உணர்வை கண்டுபிடிச்சு சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது வந்து துறைக்கு பயன். அவர் சொன்னது எட்டு தான், ஆனா எட்டு தாண்டி ஒன்பதாவதா ஒன்று இருக்கு அப்படின்னு நிறுவ முடிந்தால் அது வந்து துறைக்கான பயன். ஆனா நான் என்னுடைய இதுல வந்து ரெண்டு கோட்பாடு பயன்படுத்தினேன். ஒண்ணு வந்து தொல்காப்பியரனுடையது மெய்ப்பாட்டியல், இன்னொன்று வந்து பிரவுன்ஸ்விக் அப்படிங்கிறவருடைய லென்ஸ் கோட்பாடு. அந்த லென்ஸ் கோட்பாடுல வந்து அவர் சில மொழிக்கூறுகள் சொல்றாரு. அவரு தொடக்கத்துல வந்து அந்த கோட்பாடு சுற்றுச்சூழலுக்காக அறிமுகப்படுத்தியதுதான், பிறகு வந்து அது பல துறைகள்ல பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப மொழியியல் துறைன்னு வரும் பொழுது அவரு இடையில யாரும் பேசுறாங்க நன்றி. ஆக அப்ப பிரவுன்ஸ்விக்கோட கோட்பாட்டுல பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு ஐந்து கூறுகள் தான் சொல்றாரு இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இந்த குறியீடுகள் பயன்படும் சொல்றாரு. நான் தொல்காப்பியரோட வச்சு அதை பார்க்கும் பொழுது தமிழ் மொழி பயனர்கள் மத்தியில வந்து எட்டு கூறுகள் என்னால அடையாளம் காண முடிந்தது. அப்படின்னா அந்த பிரவுன்ஸ்விக் சொன்ன ஐந்துல இருந்து அதிகப்படியான மூன்று கூறுகள் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த துறைக்கு நான் என்னுடைய பங்களிப்பு. அப்ப என்னுடைய ஆய்வு வந்து துறைக்கும் பயனாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஒரு ஆய்வு செய்யும் பொழுது நீங்க தலைப்பு நிர்ணயிச்சிட்ட பிறகு நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆய்வு செய்வதற்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த ஆய்வு நான் செய்யணும். இப்ப நீங்க தலைப்புகள் யோசிச்சிருப்பீங்க, அந்த தலைப்பை வைத்து கொண்டு நீங்க இப்ப சிக்கலை தேடுவீங்க. இப்ப என்ன பிரச்சனை, ஏன் நான் இப்படி ஒரு ஆய்வு செய்யணும். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய ரெண்டாவது ஆய்வு சிக்கல் எடுத்துக்காட்டாக நான் சொன்னது வந்து மாணவர்கள் கற்றல் கற்பித்தல்ல சிறுவர் பாடல்களின் பங்களிப்பு நான் பார்க்க போறேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாடல் எழுதியிருக்கலாம், அந்த அந்த பாடல்களை வந்து பள்ளி பாடத்திட்டத்துல கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பயனா இருக்கு, நான் என்னுடைய பள்ளியில பயன்படுத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப பயனா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இது பாடத்திட்டத்தின் கொண்டு வரணும், அல்லது வந்து மலேசிய அளவுல இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இதுதான் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு. சோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆய்வு சிக்கலை நான் தேடுறேன். அப்ப தேடி பார்க்கும் பொழுது கற்றல் கற்பித்தலில் இலக்கியம் அப்படின்னு முந்தைய ஆய்வுகள் பார்க்கும் பொழுது நம்ம அதை காமிச்ச அந்த பவித்ராவினுடைய ஆய்வு வந்து எனக்கு துணை செய்யுது. ஓ, இப்படியும் ஒரு சிக்கலை முன்வைக்கலாம். அப்ப அந்த சிக்கல்ல முன்வைத்துட்ட பிறகு இந்த இலக்கை நான் அடையிறேன் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு இது சிக்கலா இருக்கு, உடனே நான் செஞ்சிடணும் இல்ல, அது செய்யறதுக்கு முன்னுக்கு நான் யோசிக்கணும். சரி, நான் இதை செஞ்சனா யாரெல்லாம் பயனடைவாங்க. அது என்னுடைய நண்பர்னுடைய புத்தகம், என் நண்பர் பயனடைவார் அதனால செய்யறேன் அப்படின்னு முடியாது. அது தாண்டி இது பயன்படுத்துறதுனால மாணவர் சமூகம் பயனடையும், மாணவர்கள் வந்து இலகுவா இந்த மொழியை மொழி திறனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நான் நிறுவனம் இல்லையா. அப்ப நான் வைக்கின்ற அந்த சிக்கல் வந்து எந்த வகையில பயனளிக்க கூடும் அப்படிங்கறத சேர்த்து யோசிக்கணும். அதனாலதான் வந்து ஆய்வு சிக்கலும் ஆய்வின் முக்கியத்துவமும் பெரும்பாலும் இணைந்தே தான் வரும். நம்ம ஒரு ஆய்வு செய்யறோம், இந்த தலைப்புல செய்யறோம் அப்படின்னாலே அடுத்த கேள்வி வந்து ஏன் செய்யறீங்க, இப்ப இது செஞ்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்களே அதை உங்களுக்கு கேட்டுக்கணும். இப்ப நான் இது செஞ்சு என்ன என்ன யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது, ஒண்ணு சமூகத்துக்கு பயனா இருக்கணும், அல்லது இந்த துறைக்கு அது பயனா இருக்கணும். ஓகே, இப்ப பயன் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி எழுதலாம், அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு
Okey. Kajian akan kajian ini akan menjadi panduan kepada sesiapa yang terlibat secara langsung atau tidak langsung dengan perancangan dan pengajaran bahasa Tamil di SRJKT. Para guru mata pelajaran bahasa Tamil dapat mengetahui cara menggunakan medium lagu kanak-kanak sebagai bahan pengajaran bahasa Tamil. Para perancang kurikulum akan memikirkan faktor seperti latar tema dan kandungan lagu yang bersesuaian dengan persekitaran pelajar semasa memilih lagu kanak-kanak untuk disertakan dalam sukatan pelajaran. Penulis buku, editor majalah, majalah kanak-kanak, penulis lagu kanak-kanak akan mengetahui perkara yang perlu dipertimbangkan dalam menghasilkan yang kini itu mari kita okey akan menjadi panduan kepada para pengkaji yang ingin meneroka bidang bahasa Tamil dan kesusasteraan Tamil. Ini yang penting nak. Pawana itu nanti பொதுவா யாரெல்லாம் வந்து தமிழ் மொழி பாடத்திட்ட திட்டம் தயாரிப்பவர்கள் பிரஞ்சங்கன் தன் பங்காஜரன் பாடத்திட்டமிடுதல் மற்றும் வந்து தமிழ் மொழி கற்பித்தலில் ஈடுபட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த ஆய்வு பயன்படும் அப்படின்னு சொல்றேன் பொதுவா சொல்றேன் பிறகு குறிப்பிட்டு பரகுரு மத்த பிளஜரன் ஆசிரியர்களுக்கு இது வந்து சமூகம் ஓகே இப்ப எல்லாருக்கும் அப்படிங்கிறது வந்து தனிநபர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் அது பயன்படும் சொல்றேன் அடுத்தது வந்து குறிப்பிட்டு ஆசிரியர் சமூகத்துக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்றேன் பருப்பு ரஞ்சாங் குறிக்கலும் அப்படின்னு வரும் பொழுது விபிகே அது ஒரு நிறுவனம் அதுக்கு இது பயன் தரும் அப்படின்னு சொல்றேன் அது தாண்டி பாடநூல் எழுதுபவர்கள் அல்லது சிறுவல் இதழ்கள் வெளியிடுபவர்கள் இதெல்லாமே வந்து நிறுவனத்துக்கு கொண்டுட்டு வரலாம் ஆக இந்த இது வந்து நாடு அளவில் எப்படி தரும் அப்படின்னு எனக்கு யோசிக்க முடியல நான் எழுதல இப்ப நம்ம சொன்ன ஐந்து அடிப்படையில் நம்ம யோசித்தாலும் கூட ஐந்து கூறுகளையுமே வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இரண்டு மூன்று கூறுகளின் அடிப்படையில இவங்கவுங்களுக்கெல்லாம் இது பயன் தரும் அப்படின்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆனா அதை வந்து கொஞ்சம் விவரிச்சு சொல்ல தெரியணும் அவ்வளவுதான் இது வந்து இப்ப தமிழ் பாடம் போதிக்கிறதுல சிறுவர் இலக்கியத்தை இணைத்துக் கொள்வதனால் யாருக்கு பயன்னா உடனே நம்ம என்ன நினைப்போம் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் ஆனா அதையே வந்து இன்னும் கொஞ்சம் தாண்டி அதை தாண்டி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா ஆசிரியர்களும் மாணவர்களும் பயன்பெறணும்னா இது வந்து புத்தகத்துல வரணும் அப்படின்னா அந்த புத்தகம் தயாரிக்கிறவங்க அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறவங்க அவங்களும் சிந்திக்கிறதுக்கு இந்த ஆய்வு வழிகாட்டும் அதை தாண்டி எங்கெல்லாம் வந்து மாணவர்கள் இந்த மொழியை கற்றுக்கொள்றாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது சிறுவர் இதழ்கள் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா இப்படி நம்ம ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சிந்திக்கும் பொழுதுதான் வந்து சிந்திக்கும் பொழுது இந்த ஆய்வின் முக்கியத்துவம் எழுதுறது வந்து அவ்வளவு சிரமமா நமக்கு படாது